ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அல்ட்ரா க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது வருகின்ற செப்டம்பர் 18 சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு தொடங்கும், இந்த சூரிய கிரகணத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் செப்டம்பர் நிகழ உள்ளது குறிப்பிடத்தக்கது. மற்றும் இது ஒரு பகுதி சந்திர கிரகணம் அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த ஆண்டின் இறுதி சந்திர கிரகணமாகவும் இதை வந்து பார்க்குறாங்க. புராணங்களுப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ராகுவும் கேந்துவும் சந்திரனையோ அல்லது சூரியனையோ விழுங்கும் முயற்சிக்கும் போது கிரகணம் ஏற்படுகிறது. இதற்கு நேர்மாறாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படும் என்று அறிவியல் நிபுணத்துவம் விளக்குகிறது. கிரகணத்துக்கு முன்பு சுதகால காலம் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த சுபகாரியங்களும் செய்யப்படுவதில்லை. செப்டம்பரில் சந்திர கிரகணம் நிகழும் நேரம் மற்றும் கிரகணம் எங்கு தெரியும் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். ஜோதிடர்களின் கூட்டுப்படி சந்திர கிரகணம் பௌர்ணமி தினத்திலும் சூரிய கிரகணம் அமாவாசை தினத்திலும் ஏற்படும். செப்டம்பர் 18 சந்திர கிரகணம் காலை 6:12 தொடங்கி 10:17 முடிவடைகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் உச்சம் காலை 8:14 இருக்கும். இந்த சந்திர கிரகணம் 4:05 நீடிக்கிறது. சந்திர கிரகணத்துக்கான சூதகாலமானது கிரகணத்திற்கு 9 முன்பாக துவங்குகிறது. அதன் அடிப்படையில் செப்டம்பர் 18 சந்திர கிரகணத்திற்கான சூதகாலமானது செப்டம்பர் 17 இரவு தொடங்குகிறது. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் காணப்படாது என்பதால் சூதகாலங்கள் பொருந்தாது. இந்த ஆண்டின் 2வது சந்திர கிரகணத்தால் இந்தியாவில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. இது ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் சில பகுதிகளில் தெரியும். இந்தியாவில் சந்திரன் 18 அன்று காலை 6:00 மறையும். அதே நேரத்தில் கிரகணம் காலை 6:12 தொடங்கும். இதன் விளைவாக கிரகணம் தொடங்கும் நேரத்தில் சந்திரன் ஏற்கனவே இந்தியாவில் மறைந்துவிடும். இது இந்தியாவில் கண்ணுக்கு தெரியாததாகவே இருக்கும். பொதுவாக சந்திர கிரகணத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கிரகணத்தின் பொழுது வீட்டுக்குள்ளேயே இருக்கவும், வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் பொழுது கத்தி அல்லது ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் பரிந்துரைக்கப்படுகிறது. மத நம்பிக்கைகளின்படி எதிர்மறை விளைவுகள் ஏற்படுத்தக்கூடும் என்பதால் கிரகண நேரத்தில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கடைபிடிக்கப்படுகிறது.